வாழ்க வளமுடன். மனிதனை இறைநிலையை உணர விடாமல் தடுக்கக்கூடிய மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை, அதுவே மனிதனின் பிறவி தொடர்வதற்கு காரணம் என்பது தத்துவங்கள். மகரிஷி அவர்கள் ஆணவத்தை தன்முனைப்பு என்ற தமிழ் வார்த்தையால குறிப்பிடுகிறாங்க. ஆறாவது அறிவு படித்த உச்சகட்ட பிறவியான மனிதனிடம் தன்முனைப்பு இருக்கலாமா? ஆறாவது அறிவும் தன்முனைப்பும் எதிரானவையே என்ற கேள்விக்கு பதிலாக சுவாமிஜி சொல்றாங்க, இறை உணர்வு மறந்ததனால்தான் தன்முனைப்பு எழுகிறது. இப்ப இறை உணர்வு பெறுவதன் மூலமாகத்தான் தன்முனைப்பை அளிக்க முடியும் என்பது அருட்தந்தையின் நெறியாகும். தொப்பை குறைய ஒரு வழி, அருகம்புல் சார் எடுத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர தொப்பை குறையும். வாழ்க வளம்.